திருச்சியில் செல்போன் குற்றவாளிகளை பிடிக்க முயற்சித்த போது காவலரை அரிவாளால் வெட்டி தப்பிக்க முயன்ற 3 சிறார்களை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சியில் கோட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஓயாமரை சுடுகாடு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்களை விசாரணைக்காக நிறுத்திய போது அவர்கள் செல்போன் திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிகள் என்பதை தெரிய வந்தது. அவர்களை கைது செய்ய முயன்ற போது இருசக்கர வாகனத்தில் தப்பியோட முயன்றனர். அவர்களை விரட்டி பிடிக்க முயன்ற கோட்டை காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலர் அப்துல் காதர் என்பவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றனர். இதையடுத்து அதே பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மற்ற காவலர்கள் அவர்களை துரத்தி மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட மூவரும் ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதிற்கும் குறைவான இளம் சிறார்கள் என்பதும் இவர்கள் மீது திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அரிவாளால் வெட்டப்பட்ட அப்துல் காதர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் காவலரை வெட்டிய 3 இளைஞர்கள் கஞ்சா போதையில் இரவில் செல்போன் பறிக்க உலா வந்ததும் தெரிய வந்தது. கொடைக்கானல் வாழகிரி அருகே வேலியில் சிக்கிய 2 வயது மானை கொன்று உணவு சமைத்த 6 நபர்களை வனத்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வாழகிரி என்ற பகுதியில் மானை கொன்றதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வனத்துறையினர் வாழகிரி பகுதியில் செல்வகுமார் என்பவரின் தோட்டத்தில் சோதனை செய்த போது மானின் தலை, கால், தோல் உள்ளிட்ட பகுதிகள் கிடைத்துள்ளது. இதனையடுத்து வனத்துறையினர் அப்பகுதியில் உள்ள 6 நபர்களை பிடித்து விசாரணை நடத்திய போது வாழகிரி பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தின் வேலி பகுதியில் 2 வயதுடைய மான் சிக்கியிருந்ததாகவும் இதனை கொன்று உணவாக அருந்தியதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மானின் தோலை உரிக்க பயன்படுத்திய டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து 6 நபர்களை கைது செய்தனர். கடலூரில் திருமணம் செய்து வைக்காததால் ஆத்திரத்தில் தனது பாட்டியை மண்வெட்டியால் அடித்து கொலை செய்த பேத்தியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிஞ்சி அடுத்த பேரையூர் கிராமத்தை சேர்ந்தவர் தனலட்சுமி. இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் 2வது மகன் பன்னீர்செல்வம் உயிரிழந்த நிலையில் அவரது மகள் சிவசக்தி தனது பாட்டியுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பேத்தி சிவசக்தி திருமணம் செய்து வைக்க கோரி அடிக்கடிக்கு பாட்டியுடன் சண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு அதேபோல் மீண்டும் சண்டை நடைபெற்றது. திருமணம் செய்து வைக்காத ஆத்திரத்தில் தனது பாட்டி தனலட்சுமி வீட்டில் இருந்த மண்வெட்டியால் அடித்து கொலை செய்துள்ளார். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் கருவேப்பிலங்குறிஞ்சி காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கவே விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவசக்தி சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. மூதாட்டி பெயரில் இறந்த பிறகும் பதிவு செய்யப்பட்ட போலி கிரயம். இருவரின் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நடுத்தெருவை சேர்ந்தவர் முகமது முனிரா. இவரது பாட்டி முகமது முகைதீன் பாத்திமா தனக்கு சொந்தமான காஞ்சிரங்குடி பகுதியில் உள்ள இடத்தில் 28 சென் நிலத்திற்கு சையது அமீர் அலி என்பவரை பவர் ஏஜென்டாக கடந்த 2013 பத்திரப்பதிவு செய்து நியமித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2015 முகமது முகைதீன் பாத்திமா உடல் குறைவார் உயிரிழந்தார். பவர் பத்திரம் உடனடியாக ரத்தாகிவிடும் என்பதால் உயிருடன் இருப்பதாக போலி ஆவணங்கள் தயாரித்து அமீர் அலி மகள் பாத்திமா என்பவருக்கு 10 சென் நிலத்தை சையது அமீர் அலி கீழக்கரை பத்திர பதிவு அலுவலகத்தில் விற்பனை செய்துள்ளார். இது குறித்து முகமது முனிரா ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சந்தீசிடம் புகார் அளித்தார். அவரது புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சையது அமீர் அலி மற்றும் பாத்திமா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு அருகே பர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பர்னிச்சர் பொருட்கள் சேதமாகின. ஈரோடு நசியனூர் சாலையில் உதயகுமார் என்பவருக்கு சொந்தமாக உதயம் என்னும் பெயரில் பர்னிச்சர் கடை உள்ளது. அதன் அருகாமையிலேயே அமுதம், ஆரி பர்னிச்சர் என அடுத்தடுத்து 3 பர்னிச்சர் கடைகள் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த கடையில் இருந்து திடீரென கரும்புகை வெளியேறிய நிலையில் புகையானது பயங்கர தீ விபத்தாக மாறியது. இதில் கடைக்கு உள்ளிருந்த சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பர்னிச்சர் பொருட்கள் சேதமடைந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.